ஃபஸ்ட் படம் நாளைய தீர்ப்பு போகவே ப்ரொட்யூஸ் பண்ணி டைரக்ட் பண்ணி பண்ணுறாங்க அந்த படம் ரிலீஸ் ஆகி பெருசாக போகல விமர்சனங்கள் வந்து ரொம்ப கடுமையாக எழுதியிருந்தாங்க படத்தில் பண்ணுறப்ப ரெண்டு பேரும் நல்ல பாணி விஜயும் அஜிதும் ஒரே காரில் ஷூட்டிங் வருவாங்க விஜயினுடைய அம்மா சாப்பாடு எடுத்து வந்து ரெண்டு பேருக்கும் பரிமாறுவாங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து ஐம்பது வருஷம் அவருடைய ட்ராவல் ஐம்பது வருஷத்தில் பண்ண ஒரு சாதனையை ஒரு முப்பது வருஷத்தில் ஒரு ஒரு இளம் ஹீரோ வந்து பக்கத்தில் போய் நிற்கிறார் சொல்லாத மனம் சொல்லும் வரைக்கும் உங்க அப்பா தான் கதை கேட்டார் விஜய் செகண்ட்ல கேட்பாரு அவர் தான் ஃபைனல் பண்ணுவார் ஏன்னா அவர் பெரிய ஒரு சீனியர் டேரக்டர் அப்படிங்கிறதுனால அவர் டிசைட் பண்ணுவார் இல்லை அவங்க அப்பா வந்து விஜய் வந்து சொல்லி சொல்லி வளர்த்தார் அடுத்த சிஎம் நீ தான் முதல்ல ஹீரோ கொஞ்சம் அரசியல் அப்புறம் சிஎம் ஆயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு கூட்டம் இருக்கு அதை நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது ஒரு இளைஞர்கள் கூட்டம் இருக்கு அவங்க வந்து அரசியல் ரீதியாக பயன்படுவாங்களான்னு தான் இப்போ சந்தேகம்

ஜி சினிமா நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில சினிமா விமர்சகர் திரு சுபேர் ஜமால் அவர்கள் நினைஞ்சிருக்காரு வணக்கம் சார் ஆக்சுவலி நம்ம நடிகர் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜயோடைய பர்த்டே ஸ்பெஷல் இன்டர்வியூ தான் இன்னைக்கு பண்ண போகிறோம் அண்ட் அதை பத்தி விஜய பத்தி எல்லாருக்குமே தெரியும் அவர் ஒரு பெர்சிட்டல் ஆக்டர் அண்ட் இப்போ வந்து கட்சியும் தொடங்கிட்டாரு குடிய விரைவில் அரசியல் ஈடுபட போறதா பேச்சுக்கள் எல்லாமே ஈடுபடுது பட் ஆனால் அதை தாண்டி இப்போ இருக்கிற இந்த டூ கே கிட்ஸாக இருக்கட்டும் இல்ல ஓல்டு நைன்டிஸாக இருக்கட்டும் அவங்களுக்கு வந்து விஜயோட இந்த விண்டேஜ் மூவிஸ் பத்தி அந்த அளவுக்கு ஒரு நாலேஜ் இருக்காது பாடல்கள் கேட்பாங்க அந்த படங்கள்லாம் டிவியில் வந்தா நம்ம பார்ப்போம் அதெல்லாம் இருந்தாலுமே அந்த அந்த டைம்ல விஜய்க்குன்றது ஒரு ஸ்ட்ரகிள் ஆன தான் இருந்தது ஸ்டார்டிங் டைம்ல அதாவது யாரோட சேர்ந்து தான் விஜய் நடிக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ விஜயகாந்த் சாரா இருக்கட்டும் இல்ல அஜித் உடையா இருக்கட்டும் இல்ல சூர்யா உடையா இருக்கட்டும் ஸோ எல்லாருடைய டூவல் காம்பினேஷன்ல நடிச்சுதான் விஜய் தன்னுடைய கெரியரை ஸ்டார்ட் பண்ணார் ஸோ அந்த டைம்ல அந்த விஜய் படங்கள்லாம் எப்படி சார் இருக்கும் ஆனால் அவருக்கு ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரகிள்ஸ் என்ன பெரிய ஸ்ட்ரகிள் ஃபர்ஸ்ட் படம் நாளைய தீர்ப்பு நாளைய தீர்ப்பு அவங்க அப்பாவே ப்ரொடியூஸ் பண்ணி டைரக்ட் பண்ணி பண்றாங்க அந்த படம் ரிலீஸ் ஆகி பெருசாக போகலை ரிலீஸ் போகாட்டியும் கூட பரவாயில்ல விமர்சனங்கள் வந்து ரொம்ப கடுமையாக எழுதியிருந்தாங்க அப்போ வந்து மேகசினில் வர்ற விமர்சனங்களை வச்சு தான் படம் வந்து எப்படின்னு தீர்மானிப்பாங்க பெருசாக ரிவியூலாம் வராது இந்த மாதிரி இப்போ இருக்கிற ரிவியூ மாதிரி யூடியூப் ரிவியூ சேனலில் போகிற ரிவியூலாம் வராது புக்கில் ஆனந்த குமுதம் ரெண்டு புத்தகத்தில் வரக்கூடிய ரிவியூ வச்சு தான் படம் ஓடும் அந்த மாதிரி ரிவியூ எழுதின படம் அதுக்கு பிறகு ஓடின படங்கள் நிறையா இருக்குது ஆனால் இந்த படத்துக்கு வந்து நெகட்டிவான ரிவ்யூ எழுத ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது விஜயினுடைய இது என்ன சொல்கிறது அவர் இப்போ பாடிஷம் பண்ணுற மாதிரியான விமர்சனங்கள்லாம் எழுத ஆரம்பிச்சார் அது ரொம்ப அவர் வந்து அந்த படங்கள் ரிலீஸ் ஆன டைமில் இதாகிட்டார் நான் அடுத்து அவர் அதோட நின்றுவார் அதோட அவர் போய் முடிஞ்சிரும் கேரியரை முடிஞ்சிரும்னு நினச்சிட்டுனாங்க பட் என்ன பண்ணுறாங்கன்னா அடுத்த படம் என்ன பண்ணுறாருன்னா ரொம்ப தெளிவான ஒரு மூவ் எடுக்கிறாரு டேரக்டர் அவங்க அப்பா எஸ்ஐசி வந்து என்ன பண்ணுறாருன்னா விஜயை வந்து அப்போ வந்து ஓரளவுக்கு இந்த டாப் டென்னில் இருக்கக்கூடிய ஹீரோவில் விஜயகாந்த் ஓகே அப்போ விஜயகாந்தை வந்து ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணிவிட்டு பையன் அதோடு சேர்ந்து கொண்டு போயிடுவோம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணுறாரு அப்போ விஜயகாந்த் கேட்குறாங்க சேர்ந்து பண்ண படம் தான் செந்தூர பாண்டி பாண்டி முடிஞ்ச உடனே என்ன படாருன்னா அப்பா அவர் கொஞ்சம் ஒரு கான்ஃபிடண்ட் வந்துடுச்சு படம் அந்த படம் கமர்ஷியலாக போயிடுச்சு ஓரளவுக்கு உடனே இமீடியாக என்ன பண்ணுறேன் ரஷியன் ஒரு படம் பண்ணுறார் ரசியன் படம் வந்து வேறு மாதிரியான விமர்சனம் ஆயிடுச்சு ஏன்னா கொஞ்சம் படம் ரொம்ப கிளாமரா இருக்கும் அது வந்து என்னென்னா அப்பாவே பையனை வச்சு இந்த மாதிரிலாம் படம் எடுக்கிறாரு அப்படின்ற மாதிரி விமர்சனம் ஆச்சு ஆனால் அந்த படம் ஓடிடுச்சு கமர்ஷியலாக போயிடுச்சு அவர் எந்தெந்த வழியில தன் பையனை வந்து உள்ள கொண்டு வந்து உட்கார வைக்கணுமோ எல்லா வேலையும் பார்த்தாரு அதெல்லாம் வந்து இன்னைக்கு ஒரு ஒரு அப்பா வந்து தன்னுடைய சக்திக்கு மீறி ஒரு ஸ்டெப் எடுத்திருக்காருன்னா அது எஸ்எச்சி தான் இப்போ ஃபினான்சியலா இருக்கட்டும் அவருடைய மொத்த கேரியரையுமே போட்டார் அவருக்குன்னு ஒரு புரட்சி இயக்குனர்னு அவருக்கு ஒரு பேர் இருக்கு ஒரு ஒரு மாதிரியான ஒரு சமூகத்துக்கு சமூக சீர்திருத்த கதைகள் எல்லாம் எடுத்து பண்ணக்கூடிய எஸ் ஏ சந்திரசேகர் தம் பையனுக்காவும் ஒரு முழுக்க முழுக்க ஒரு கிளாமர் படம் எடுத்தார் ஒரு கிளாமர் படம் எடுத்தார் ஸ்டாண்டர்டே குறச்சிக்கிட்டு தம் பையனை கொண்டு வந்து அங்க ரீச் பண்ணனும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி ஒரு படம் எடுக்கிறாரு ஒன்னு படத்துக்கு வந்து ஒரு பெரிய ஹீரோட டேட் வாங்கி என்னென்ன வழியில ப்ரமோட் பண்ணி கொண்டு வந்து உட்கார வைக்க முடியுமோ கொண்ட அனுப்பு தேவா பண்ணார் அதுக்கப்புறம் கொஞ்சம் அதுக்கடையில் ரெண்டு மூணு படங்கள் சரியா வசந்த வாசல் மாதிரி படங்கள் சரியாக போகலை விஜய்யும் அஜித்தும் சேர்ந்து ஒரு படம் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் ஒரே படம் தான் ராஜாவின் பார்வையிலும் ஒரு படம் அந்த படத்தை வந்து ஜானகி சவுந்தர் அப்படின்னு டைரக்ட் பண்ணார் இளையராஜா மியூசிக் அந்த படம் படம் பெருசாக போகலை ஆனால் அந்த படத்துக்குள்ளே அந்த படத்தில் பண்ணுறப்ப தான் ரெண்டு பேருக்கு நல்லா பாண்டிங் நிறையா பேருக்கு தெரியாது விஜயும் அஜித்தும் ஒரே காரில் ஷூட்டிங் வருவாங்க விஜய் இருந்து சாப்பாடு வரும் விஜயினுடைய அம்மா சாப்பாடு எடுத்து வந்து ரெண்டு பேருக்கும் பரிமாறுவாங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல அந்த அளவுக்கு ரெண்டு பேருக்கு நல்ல ஒரு பாண்டிங் ரெண்டு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாங்க ரெண்டு பேரும் அப்கமிங் அப்கமிங் ஹீரோஸ் ரெண்டு பேருக்கு தெரியாது நம்ம இந்த அளவுக்கு ஒரு பெரிய ஹீரோஸ் ஆகும் அப்படி அதுக்கு பிறகு அந்த படமும் பெருசா போல அதுக்கு பிறகு ஒரு சின்ன ஒரு கேப் விழுந்துச்சு நேசம் மாதிரி ஒரு படங்கள் எல்லாம் சரியா போகாம இருந்ததுல வான்மதி வந்தது வான்மதி தான் ஒரு கமர்ஷியல் ஹீரோவா அஜித்தை வந்து காமிச்சது வான்மதி முடிஞ்சுன்னு அப்புறம் ஆசை அப்புறம் வந்துட்டு காதல் கோட்டை காதல் தான் ஒரு பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட் நேரத்தில் காதல் கோட்டை பண்ண டேரக்டர் நம்ம அகத்தியன் சார் சொல்லியானோ அவர் காதல் கோட்டை வான்மதி காதல் கோட்டைக்கு அடுத்து படமே பண்ணல அவரும் அஜித்தோடு சேர்ந்து பண்ணல ஓகே ஆனால் நிறைய பேர் நிறைய கதைகள் சொன்னாங்க அஜித்தோடு அவர் சேர்ந்து பண்ணல அஜித்துக்கு அவருக்கும் பிரச்சனை அப்படின்னு அது கிடையாது அவர் ரெண்டு அதுக்கு பிறகு சேர்ந்து ரெண்டு மூணு படங்கள் பண்ணுறதா இருந்தது சரியாக அமையலை கரெக்டான டைமிங் அமையலை அவர் வேற ஒரு டாக்ல போயிட்டார் இவர் வேற ஒரு டாக்ல போயிட்டார் இதுதான் வந்து விஜயினுடைய அந்த இது கேரியர் வந்து ஸ்டார்ட் ஆனது அதற்கு பிறகு பெரிய ஒரு கமர்ஷியல் ஹீரோ வந்து புகை உனக்கா புகை உனக்காக தான் வந்து வந்து பட்டி தொட்டியெல்லாம் போய் சேர்ந்து புவை உனக்காவில் ஆரம்பித்த சக்ஸஸ் வந்து தொடர்ந்து அப்படி போயிடுச்சு உனக்காக காதலுக்கு மரியாதை தொழிலாளம எல்லாமே பிளாக் பஸ்டர் மூவி பேக் டூ பேக் பேக் டூ பேக் கொடுத்தோடனே அப்படியே போய் எங்கே நின்றுட்டார் இன்றைக்கி தவிர்க்க முடியாத தமிழ் சினிமாவில் ஒரு தமிழ்க்கு தவிர்க்க முடியாத அதாவது எழுபது வருஷம் நான் ஐம்பது வருஷம் பண்ண சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து ஐம்பது வருஷம் அவருடைய டிராவல் ஐம்பது வருஷத்தில் பண்ண ஒரு சாதனையை ஒரு முப்பது வருஷத்தில் ஒரு ஒரு இளம் ஹீரோ வந்து பக்கத்தில் போய் நிற்கிறார் அதுவே பெரிய ஒரு வெற்றி ரஜினிகாந்த் குள் பண்ணி தான் நீங்கள் பேசிகிட்டு இருக்காங்க ஏன்னா பிஸ்னஸ் வயசாக சக்ஸஸ் நான் பிஸ்னஸ் வயசாக பார்த்தீங்கன்னா அடுத்த ரஜினி அவர்களுக்கு ஒரு பெரிய பிஸ்னஸ் இருக்குது அடுத்த பிஸ்னஸ் வந்து விஜய் தான் ஏன்னா அந்தளவுக்கு பெரிய பிஸ்னஸ் இருக்குது இன்னைக்கு அவர் பக்கத்தில் போய் ஒரு காம்பிடேட்டராக நிக்கிறாருன்னா இந்த வயசுலேயே அது ஒரு எவ்வளோ பெரிய வளர்ச்சி ரஜினிகாந்த் ஐம்பது வயசு ஐம்பது வருஷத்தில் பண்ண சாதனையை இவர் வந்து ஒரு முப்பது வருஷத்தில் பண்ணியிருக்கிறாரு அந்த பக்கத்தில் போய் நெக் டு வந்து அங்கே வந்து ஒரு காம்படேட்டராக நிற்கிறார் விஜய் அப்படிங்கும்போது ஒரு பெரிய வளர்ச்சி இதெல்லாம் சார் ஆக்சுவலி ஃபஸ்ட்டு ஒரு பத்து படங்கள் வந்து விஜய்க்கு வந்து அந்த அளவுக்கு போகல அதான் நீங்கள் சொன்னீங்க செந்தூர பாண்டிய தவிர்த்து ஒரு முதல் பத்து படங்கள் விஜயோட பேரே தெரியாத அளவுக்கு அந்த ரேஞ்சிலான ஒரு ஹீரோவாக தான் இருந்தார் அண்ட் அதுக்கப்புறம் அந்த பூவே உனக்காக படத்தில் வந்து அந்த கதை அவருடைய நடிப்பு பாடல்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு பிளாக் பஸ்டர் மூவி ஆனதுக்கப்புறம் அவருடைய ஜேர்னி ஸ்டார்ட் ஆகுது அடுத்தடுத்து வெறும் காதல் கமர்ஷியல் இந்த மாதிரி மட்டுமே விஜயோட படங்கள் எல்லாமே இருந்தது அதை துள்ளாத மடம் துள்ளும் பிரியமானவளே இந்த மாதிரி எல்லா படங்களுமே லவ் சப்ஜெக்டா ஒரு சாக்லேட் பாயாக தான் விஜய் வந்து த்ரோ அவுட்டாக அறியப்பட்டார் பட் அதுக்கப்புறமா வந்த பத்ரி புதிய கீதை இந்த மாதிரி படங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஆக்ஷனா அவர் ட்ரை பண்ண ஆரம்பிச்சார் அந்த அந்த ஏற்ற மாதிரி அப்பப்போ விஜயோட அந்த படங்களும் மாறு தானே இந்த வெற்றிக்கு காரணமா இருக்க முடியும் கண்டிப்பா அது ஒரு அவருக்குன்னு ஒரு அந்த உருவாக்கிட்டார் நீங்க சொன்ன மாதிரி லவ் படமா பண்ணிட்டு இருந்தாரு காதலுக்கு மதுரை மரியாதை துல்லாத மனம் துல்லும் அந்த மாதிரி லவ் படம் அந்த இடத்துலலாம் காலம் எல்லாம் காதல் ஒரு சாரி காலம் எல்லாம் காத்திருப்பேன்னு ஒரு படம் ஆர் சுந்தராஜன் பண்ண படம் அந்த படம் அதே லவ் பேட்டர்ல உள்ள படம் தான் பெருசாக போல லவ் டு போச்சு இந்த மாதிரி படங்கள் பண்ணிட்டு அவருக்கே ஒரு 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 ட்ரை ஆகுது போர் அடிக்குது லவ் படமா பண்ணிட்டு இருக்கோம் டக்குன்னு பண்ணுவோம் தான் நம்ம சிவகாசி பண்றாரு

விஜய் காலகட்டங்கள் என்னன்னா அவர் ஒரு லவ் ஸ்டோர் லவ் ஸ்டோரியா பண்ணிட்டு இருந்த விஜய் வந்து டக்குன்னு என்னன்னா ராக்ஷன் ஹீரோ மாறுறாரு சுகாசி அந்த மாதிரி படங்கள் மாறுறப்ப என்ன ஆச்சுன்னா அதே மாதிரி சில நடிகர்கள் மாறுனாங்க ஆக்ஷன் படம் ஆக்ஷன் ஹீரோவை மாறுறோம் அப்படின்னு அதுல நிறைய பேர் பரத் மாதிரி ஆட்கள்லாம் மாட்டிட்டாங்க நிறைய ஹீரோ அதே மாதிரி ட்ரை பண்ணி கூட இருந்தாரு டக்குனு தம்பில தான் ஒரு சேஞ்சு அவர் காட்டுவாரு ஆனா அதெல்லாம் அவருக்கு பெருசா சார் தம்பிக்கு அடுத்த படங்கள் பெருசா கை கொடுக்குறோம் அதே மாதிரி ஆக்சன் ஹீரோ விஜய்க்கு ஆக்ஷன் ஹீரோ வந்து பெருசா வந்து கை கொடுத்துருச்சு எப்பயுமே வந்து இந்த ஆக்ஷன் படமும் காமெடி படமும் பெரிய லெவலில் கொண்டு உட்கார வச்சு ஒரு ஒரு ஹீரோவை அது ரெண்டுமே வந்து விஜய் கை கொடுத்துச்சு இந்த பக்கம் லவ் ஸ்டோரி பண்ணார் அது ஒரு ஆடியன்ஸை சேர்த்துட்டார் இந்த பக்கம் ஒரு ஒரு ஆக்ஷன் படம் பண்ணுற அந்த ஆடியன்ஸையும் உள்ள வந்தார் அப்போ எல்லா பக்கமும் எல்லா ஆடியன்ஸையும் உள்ளே கொண்டுட்டார் இந்த நடிகர் வந்து இந்த மாதிரி தான் பண்ணுவார் ஒரு காமெடி படம் தான் பண்ண முடியும் ஒரு லவ் ஸ்டோரி தான் பண்ண முடியும் இல்லாமல் எல்லா ஜானல்லையுமே போய் அதை சக்சஸ் பண்ணிட்டார் அது ஒரு பெரிய விஷயம் விஜயனுடைய இந்த இவ்வளோ பெரிய வளர்ச்சிக்கு அந்த ரிஸ்க்கு தான் பெரிய விஷயம் இந்த இந்த நல்லா ஸ்மூத்தாக போயிட்டு இருக்க நேரத்தை டப்புன்னு ஒரு சேஞ்ச் ஒரு காட்டுறாருல அந்த நேரத்தை தப்பாக பண்ணாலும் போயிருக்கும் ஆனால் அதை வந்து கரெக்டாக டேக்கிள் பண்ணி கொண்டு போயிட்டார் இதுல வந்து இயக்குனர்களுக்கும் ஒரு பெரிய பங்கு உண்டு இல்லையா சார் சிவகாசி அண்ட் அதுக்கப்புறம் திருப்பாச்சி திருமலை கில்லி இந்த மாதிரி தொடர்ந்து வந்து படங்கள் வரும்போது அந்த கதைக்கலமா இருந்தாலும் சரி அவர் அந்த செலக்ட் பண்ற கதை இயக்குனர் அது ரொம்ப முக்கியமா இருந்தது அந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல அண்ட் போக்கிரில பிரபுதேவா சரா இருக்கட்டும் ஸோ இது எல்லாமே கலந்தா தான் அந்த விஜயோட ஹிட் படங்கள் இல்லையா இந்த இருபத்தஞ்சிலிருந்து இந்த ஐம்பது வரைக்கும் உள்ள இருக்கிற இந்த படங்களை பொறுத்த வரைக்கும் விஜய் வந்து எல்லா ஜானர்லயுமே ஆக்ஷன் காமெடி டான்ஸ் லவ் எல்லா எல்லாத்துலேயுமே கவர் பண்ணியிருப்பார் டான்சர் விஜய் காமெடி ஆக்டர் விஜய் இது எப்படி சார் பார்க்குறீங்க இல்லை முதல்ல ஒன் டு டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் உங்கள் அப்பா தான் துல்லாத மனம் துல்லும் வரைக்கும் உங்க அப்பா தான் கதை கட்டுறது அப்பா கதை கட்டிட்டு தான் விஜய் செகண்டில் கேட்பார் அவர்தான் ஃபைனல் பண்ணுவார் ஏன்னா அவர் பெரிய ஒரு சீனியர் டேரக்டர் அப்படிங்கிறதுனால அவர் டிசைட் பண்ணுவார் துல்லாத மனம் துல்லும் பிறகு இவரே வந்து டிசைட் பண்ண ஆரம்பிச்சார் விஜயினுடைய கேரியர்ல ஆரம்பத்துல பெரிய பக்கப்படமாக இருந்த இயக்குநர்கள்னால் விக்ரமன் அப்புறம் வந்து இந்த ஃபாசில் காதலுக்கு மரியாதை இந்த ரெண்டு படமுமே வந்து ஒரு பெரிய இதா கொடுத்தது அப்புறம் பேரரசு பேரரசு தான் இவர் வந்து டோட்டலாக வந்து இன்னைக்கு பேரரசு இன்றைக்கி நிறையா கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்காரு யூடியூப் இருந்தாலும் கூட விஜய்க்கு வந்து கரெக்டா ஒரு சேஞ்ச் அவர் கொடுத்தது வந்து பேரரசு தான் அந்த ஒரு கமர்ஷியல் கமர்ஷியல் ஹீரோவாக பண்ணது காமெடி ஹீரோ ப்ளஸ் ஆக்ஷன் ஹீரோ அப்படின்னு ரெண்டுமே விஜய்க்கு வரும் அதான் ஒரு பெரிய ப்ளஸ் சச்சின்ல பாத்தீங்கன்னா த்ரோ அவுட்டா காமெடி பண்ணிருப்பாரு வடிவேல் சாரோட அதே மாதிரி ஆப்போசிட்டா வந்து போக்கரியில அவ்வளவு ஆக்ஷன் பிளாக் பஸ்டர்ஸ் இருக்கு அதுலயும் காமெடி இருக்கும் அதுலயும் காமெடி இருக்கும் ஆமா அது வந்து எப்படின்னா அது ஒரு எவர் கிரீன் ஃபார்முலா நீங்கள் ஆக்ஷன் படமாக இருந்தாலும் அதை காமெடியோட சேர்ந்து பண்ணுறப்ப அது வந்து யாருக்கு பண்ணுவாங்கன்னா ரஜினிகாந்த் பண்ணுவார் பெரிய ஆக்ஷன் படமாக இருக்கும் ஒருத்தன் டப்புன்னு அடிச்சு நம்ம இது எப்படி இருக்குது அப்படிம்பாரு அந்த இடத்து ஒரு சின்ன ஒரு ஒரு பெரிய ஃபைட் சீக்வன்ஸில் ஒரு சின்ன ஒரு காமெடி பண்ணுவார் இது என்ன இது ஜாகிஜானுடைய ஸ்டைல் இது அதை வந்து ரஜினிகாந்த் பண்ணுவார் ரஜினிகாந்த் பண்ணுவார்னா அவர் அவருடைய ஸ்டைலில் பண்ணுவார் ஆனால் அதை அப்படியே வந்து விஜய் பண்ணுவார் ஒரு பெரிய ஆக்ஷன் பிளாக்காக இருக்கும் அந்த நேரத்தில் சின்ன ஒரு காமெடி பண்ணுவார் பார்த்தா அது ஒரு பெரிய லெவலில் ரீச் ஆயிரும் அது ரெண்டுமே ஈக்குவலாக பண்ணுவார் ஒரு காமெடி சீனாக இருக்கட்டும் ஒரு ஆக்ஷன் பிளாக்காக இருக்கட்டும் லவ் பேக்ராப்பாக இருக்கட்டும் எல்லாமே வந்து கரெக்டாக பண்ணக்கூடிய ஒரு நடிகர் வந்து விஜய் அது எல்லாமே கரெக்டாக அமைஞ்சிருச்சு ஆனால் இன்னைக்கு விஜயினுடைய படங்கள் வந்து முழுக்க முழுக்க ஒரு ஆக்ஷன் படமாக ஒரு ஒரு மெசேஜ் சொல்கிற படமா இல்லாமல் முழுக்க கமர்ஷியல் படமாக போயிடுச்சு இப்போ விஜயோட ஐம்பதாவது படம் சுரா சுரா வந்து வணிக ரீதியா அந்த அளவுக்கு படம் போல பட் அவருடைய ஐம்பதாவது படத்தை கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கலாம் விஜய் அப்படின்னு சொல்லாத ஆட்களே கிடையாது சுரா அப்புறம் அந்த படங்கள் எல்லாமே வந்து வேற மாதிரியா இருந்தது சார் லைக் தலைவாவா இருக்கட்டும் பீஸ்ட் இந்த மாதிரி படங்கள் எல்லாமே சொன்ன மாதிரி கமர்ஷியல் பேஸ்டா இருந்தது அதுக்கப்புறம் தான் அவருக்கு இந்த அரசியல் ரீதியான பிரச்சனைகளும் வர ஆரம்பிச்சது இல்ல சுரா வந்து சுரா படத்தினுடைய முருகன் ஆல்ரெடி அவர் காதலுக்கு மரியாதைன்னு ஒரு பெரிய ஹிட் ஓகே அதனால என்ன பண்ணாங்கன்னா அந்த ஒரு இதுக்காக அவர்கிட்ட ஒத்துக்கிட்டாரு இப்போ பார்த்திங்கன்னா டேரக்டர் எஸ்பி ராஜ்குமார் வந்து ஆல்ரெடி என் பெர்ஷன் குழந்த மாதிரி காமெடி படங்கள் நல்லா பண்ணுவார் காமெடி டிராக்கு நல்லாயிருக்கும் அதனால் அவர் அவர் மேலே இது ஒரு காமெடி படம் பண்ணுவோன்ற மாதிரி தான் பிளான் பண்ணி பண்ணாங்க அது எங்கெங்கேயோ போய் எங்கெங்கேயோ போய் சுறா வேறு மாதிரி ஆயிடுச்சு சுரா சுறாவில் இன்றைக்கி வந்து காமெடி போர்ஷன் எடுத்திங்கன்னா வடிவேலுடைய காமெடி போர்ஷன் இன்றைக்கி வரைக்கும் நல்லாயிருக்கும் அதில் விஜய் நல்லா ஈக்குவலாக பண்ணியிருப்பார் ஒரு போக்கிரி மாதிரி இப்போ இருக்க வேண்டிய படம் அது அவர் அப்படி அப்படியே கொஞ்சம் சில விஷயங்கள் மிஸ் ஆகி அந்த படம் வந்து பெருசாக போகாமல் போயிருச்சு இல்லை சார் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறமா விஜய் வந்து இயக்குநர்கள் மேலே அதிகமாக ஆதிக்கம் செலுத்தினார் ஏன்னா கதைகளில் மாற்றுவார் அவருக்கு ஏற்ற கதைகளை வந்து வைக்கணும்னு வார் சம்பந்தமே இல்லாமல் ஒரு சில பாடல்கள் வேணும்னு கேட்பார் இந்த மாதிரி அது உமஸா இல்லை உண்மையானு தெரியாது பட் ஒரு சில படங்கள் அவருடைய ஆதிக்கம் இருந்தது அதனால தான் அந்த படங்கள் ஓடலை குருவி சுரா இந்த மாதிரியான படங்கள்லாம் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்களே இல்லை முதல்ல ஒரு பத்து இருபது படம் வரைக்கும் எந்த ஹீரோவுமே இப்போ சம்மந்தம் இருப்பாங்க இருபது பத்து அஞ்சு படத்துக்கு மேல போயிட்டாங்கன்னா எல்லா விஜய் இல்ல எல்லா ஹீரோவோடய இன்ட்ரி இருக்கும் படத்துல எனக்கு இந்த மாதிரி ஒரு சீன் வைக்கணும் இந்த நடிகையை ஃபிக்ஸ் பண்ணுங்க இந்த காமெடி ஆர்ட்டிஸ்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்க லொகேஷன் அங்க வைங்க அப்படி எல்லா நடிகர்களுமே பண்ணக்கூடிய வேலைதான் ஆனா சிலருக்கு அது சக்ஸஸ் ஆகும் சிலருக்கு அது ஃபெயிலியர் ஆகும் அது விஜய் வந்து அதுக்கும் விதி விலக்கு இல்லை விஜய் வந்து இவ்வளோ பெரிய ஆயிட்டார்னா ஒரு லைன் சொல்றாருன்னா இது எப்படிலாம் பண்ணிக்கலாமான்னு சினிமாவே டிஸ்கஷன் தானே டிஸ்கஸ் பண்ணி பண்ணி தான் பண்ணுவாங்க அது பெரிய டேரக்டர்கிட்ட பண்ண முடியாது சின்ன டைரக்டராக இருந்தாங்கன்னா புதுமுக இயக்குனராக இருந்தாருன்னா அவங்கள்ட்ட இவங்க சொல்கிறது தான் அங்கே எடுபடும் அப்படிங்கும்போது விஜய் கிடையாது எல்லா ஹீரோவுக்குமே டேரக்டரை இன்ஃபுவர் பண்ற விஷயங்கள் கண்டிப்பா இருக்கு ஆனால் அதுக்கப்புறம் வில்லுலாம் அந்த அளவுக்கு ஓடலை அப்படின்னும் போது அதை அவர் குறைச்சிக்கிட்டாரு இந்த மாதிரி இயக்குநர்கள் கிட்ட அவர் அந்த இன்ட்ராக்ஷனை ஸ்டாப் பண்ணிட்டு என்ன சீனோ அதை நான் நடிச்சுட்டு போறேன் அப்படின்ற மாதிரியான கட்டத்துக்கு விஜய் தள்ளப்பட்டாரு அப்படின்னு சொல்றாங்களே அது எப்படி இருக்கு இல்ல முதல்ல அவர் அந்த கதை ஒருத்தர் ஒரு ஒரு டேரக்டர் காசு சொல்ல வராதுன்னா அந்த கதையை அவருக்கு பிடிச்சிருந்தோம் ஃபர்ஸ்ட் ஃபுல் கதை மேக்ஸிமம் சொல்ல மாட்டாங்க ஒரு இயக்குனரா இருந்தாலும் ஆமா சொல்ல மாட்டாங்க ஒரு ஒரு ஓரல் சொல் ஓரலா சொல்லுவாங்க அவுட்லைன் சொல்லுவாங்க இல்லை ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் சொல்லுவாங்க இந்த வரைக்கும் சொல்லி முடிச்சிருவாங்க கதையை சரி கதை நல்லா இருக்கும் டெவலப் பண்ணிட்டு வாங்க டெவலப் பண்ணிட்டு பிறகு இவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்கும் தயாரிப்பாளர் இந்த மாதிரி இந்த மாதிரி வச்சிக்கலாம் அப்படின்னு அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்வார் செலவுகளை கம்மி பண்றதுக்காக ஹீரோ என்ன சொல்வாரு எனக்கு இந்த மாதிரியான சீன்லாம் வைங்க நான் இப்போ கொஞ்சம் வேற மாதிரி ஆகிட்டேன் அடுத்தடுத்து அரசியல் போறேன் ஏன்னா இங்கே ஒரு பஞ்ச் வைங்க இந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு சாங் வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் தவிர்க்கவே முடியாது அது இன்டர்ஃபியருங்கிறது தவிர்க்க முடியாது கொண்டு வந்து இதுதான் கதை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து அங்க மாத்த முடியாது மணிரத்ன மாதிரியான பெரிய டேரக்டர் நீங்க சொல்ல முடியாது சங்கர் அவங்க சொல்ல முடியாது புது புகை இயக்குநர்கள் ஒருபட ரெண்டு படம் பண்ணிட்டு வரவங்கள்ட்ட அவங்களுடைய இருக்கும் கண்டிப்பா இருக்கும் ஆனா இப்போ இருக்க இயக்குநர்கள் கொஞ்சம் தெளிவா இருக்காங்க இது என் கதை இப்படிதான் எடுக்கணும் அவங்க நினைக்கிறத அவங்க எடுத்துடுறாங்க இல்லையா சார் ஆக்சுவலி என்னன்னா விஜய பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஒரே டைம்ல ரெண்டு பெரிய ஹீரோக்களோட படங்கள் வந்து வந்திருக்கு தமிழ் சினிமாவில் தீபாவளி பொங்கல் அது நம்ம பார்க்கலாம் இப்போ சச்சின் சந்திரமுகி ஒரே டைம்ல வந்தது அதுல சந்திரமுகி வந்து பிளாக் பஸ்டர் மூவி ஆயிடுச்சு சச்சின் அந்த அளவுக்கு ரீச் ஆகல ரெண்டுமே ஈக்குவல் கலெக்ஷன் தான் சொல்றாங்க பட் அஜித்தோடதுக்கு படங்களுக்கு வந்து அதிகமான தேட்டர்ஸ் கிடைச்சிது அதிகமான டைம் கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வருது சோ இப்ப விஜய் அஜித் இல்ல விஜய் ரஜினி இந்த மாதிரி காம்பினேஷன்ல வரும்போது அந்த இடத்துல விஜயோட படங்கள் எப்பயுமே அடி வாங்குதே இல்ல அப்படி கிடையாது இவருக்குன்னு ஒரு மா இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் மூணு நாள் தான் ஓப்பனிங் நீங்க யார் இருக்கு அப்படின்னா இன்னைக்கு நம்ம கோட்டை பத்தி திருப்பி திருப்பி பேசுறோம் வேட்டையான பத்தி திருப்பி திருப்பி பேசுறோம் ஆனா அதுக்கு அடுத்து ஒரு அஞ்சாறு படங்கள் பண்ணி விஜய் தனுஷ் படம் பண்ணிட்டு இருக்காரு ஜெயம் ரவி படம் பண்ணிட்டு இருக்காரு சூர்யா படம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த படத்துக்கு ஏன் ஓப்பனிங் எதிர்பார்ப்பு இல்ல அது ஒண்ணு இருக்கு ரஜினிகாந்த் படம் இருக்கு அந்த படத்துக்கு நீங்க ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இந்தியன் டூ கூட அந்த அளவுக்கு ஓப்பனிங் எதிர்பார்ப்பு இல்லையா இல்ல சார் அந்த அளவுக்கு அந்த படங்களை ப்ரமோட் பண்றாங்கல்ல இப்போ கோட்னா அத பத்தினா இப்போ இன்னைக்கு ஒரு போஸ்ட் வர போகுதுன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொல்றாங்க இனி கோட் பட போஸ்ட் வர போகுது சோ அந்த ஒரு வாரத்துக்கு அந்த சோசியல் மீடியால ல ஒரு ஹைக்ல வச்சிருக்காங்க ஏன் அவங்க பண்ணல அதுதான் கேட்க வர்றது அவங்கள எழுப்புறது என்ன சொல்றேன்னா அவங்களுக்கு அந்த அந்த இது எழுப்பா நீங்க பத்து நாளைக்கு முன்னாடியே நாங்க அடுத்த வாரம் போஸ்ட் போட போறோம் சொன்னா கூட யாரும் கேக்க மாட்டாங்க ஏன்னா விஜய்க்கு ஒரு 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 பெரிய ஒரு கூட்டம் இருக்கு அத எதிர்பார்க்குறாங்க படத்துல இருந்து ஏதாவது ஒரு சின்ன ஒரு ஒரு ஃபோ ஸ்டில் வந்துடாதா அப்படிங்கிறது ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்க அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படம் அந்த படங்களுக்கு பெரிய ஓப்பனிங் இருக்கு விஜய் அஜித் ரஜினி கமல் ஓரளவுக்கு அவருக்கு இந்த நாட்டு ஆர்டிஸ்ட்க்கு வந்து படத்தை பற்றின ஒரு எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே இருக்குது மற்ற மத்த ஆர்டிஸ்ட் இருக்கு இல்லையா அந்த கூட்டம் இருக்கு நீங்கள் எப்படியா இருந்தாலும் படம் மூணு நாள் போயிடும் வாரிசு படம் விமர்சன ரீதியாக பெருசாக போகல விமர்சன ரீதியாக நிறைய கான்ட்ரவர்சி ஆயிருந்துச்சு ஆனா படம் பெருசா கலெக்ஷன் ஆயிருச்சு அவ்வளவுக்கு அந்த மாதிரி அவங்களுக்கு அவங்கள்ட்ட ஒரு மினிமம் ஒரு பிசினஸ் இருக்கு அதனால அதனாலதான் நீங்க தயாரிப்பாளர் வந்து எவ்வளவு கேட்டாலும் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காங்க விஜய் படம்னா போட்ட பணத்தை எடுத்துடலான்ற அந்த நம்பிக்கை தயாரிப்பாளர்களுக்கு இருக்கும் இப்போ விஜயோட டூஎல் ரோல்ஸ் பாதிக்க பேசலாம் சார் அழகிய தமிழ் மகனா இருக்கட்டும் வில்லுவா இருக்கட்டும் இந்த மாதிரியான படங்கள் அவர் இரட்டை வேடங்களை நடிக்கிற படங்கள் ஓட மாட்டேங்குது அப்படின்ற அந்த ஒரு பார்வை இருக்கு அது ஒரு சென்டிமெண்ட் தான் சிலருக்கு கை கொடுக்கும் கை கொடுக்காது கதைகள் அமைகிறத பொறுத்து தான் டூயல் ரோல் வந்து ஓடும் ஓடாது ரொம்ப அதிக படங்கள் பண்ணலை நீங்கள் செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு படம் தான் பண்ணியிருப்பார் அந்த படமும் சரியாக போகல அதனால் அடுத்தடுத்து அவரும் அதை ட்ரை பண்ணல அவ்வளோதான் இப்போது விஜய் வந்து தலைவாக்கு அப்புறம் நிறைய அரசியல் சார்ந்த விஷயங்கள் வந்து வர ஆரம்பிச்சு சார் விஜய் படங்களை வந்துட்டு ரிலீஸ் பண்ண விடாமல் இருக்கட்டும் இல்லை அது ஏதாவது ஒரு சீன்லையோ இல்லை ஏதோ ஒரு பாட்டோ இல்லை அவர் ஏதாவது போஸ்டர் விட்டால் கூட இந்த மாதிரியான விஷயம் போதை பழக்கத்தை தூண்டுறாரு அப்படின்ற ஆல்கஹாலிஸை வந்துட்டு டெவலப் பண்ண பார்க்குறாரு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு பேச ஆரம்பிச்சுறாங்க அந்த தலைவா படத்தில் அந்த மேன் கோயிங் டு லீட் அப்படின்ற அந்த ஒரு சப்டைட்டில்லேருந்து ஃபுல்லாக பிரச்சனை ஆரம்பிச்சுது அது வந்து ஜெயலலிதா டைம்லேருந்தே அந்த பிரச்சனை போயிட்டு தான் இருக்குது ஸோ இவங்க எல்லாம் பண்ண இந்த மென்டல் ப்ரெஷர் தான் அவர் அரசியலுக்கு வர காரணமாக இருக்குமா இல்லை இல்லை அவங்க அப்பா வந்து விஜயை வந்து சொல்லி சொல்லி வளர்த்தார் அரசியலுக்கு போகணுன்ட்டு அடுத்த சிஎம் நீ தான் ஓ முதல்ல ஹீரோ கொஞ்சம் அரசியல் அப்புறம் சிஎம் இப்படி சொல்லியே தான் வளர்த்தார் இண்டஸ்ட்ரியில் கொண்டு வந்ததே அவருடைய அந்த குரோத் தான் விஜயகாந்த் எப்படி ரவுத்தரை வந்து உருவாக்குனாரோ அதே மாதிரி சந்திரசேகர் எஸ் சார் வந்து இவரை உருவாக்குனார் பையன் வந்து முதல்ல ஐம்பது படம் அறுபது படம் ஹீரோ நடிப்பான் அதுக்கு பிறகு சிஎம் ஆயிடுவார் அப்படின்னு சொல்லி சொல்லி அவருக்கு பேசிக்காக அந்த பொலிட்டிக்கல் நாலேஜ் உள்ள ஒரு டேரக்டர் அவர் அதனால் அவர் வந்து சொல்லி அந்த ஆசையை உருவாக்கி வளர்த்ததில் ஜெயலலிதா ஒரு பக்கம் இந்த பக்கம் ஒரு பெரிய ஒரு ஒரு ஜாம்பவானாக இருக்கிறாங்க ஒரு பக்கம் கலைஞர் ஒரு பக்கம் ஜாம்பவானாக இருக்கிறாங்க அந்த நேரங்களில் வாய் தந்து கூட பேச முடியாது ஆனால் அந்த டைமில் திமுகலேருந்து அவருக்கு அதிகமான அந்த ப்ரெஷர் வரலன்னு நினைக்கிறேன் சார் அதிமுகலேருந்து வந்த அளவுக்கு திமுகலேருந்து அவருக்கு வரல ஏன்னா அவங்க ஆளுங்கட்சியாக இல்லாமல் கூட இருக்கலாம் அது ஒரு ரீசனாக இருக்கலாம் அதான் ரீசன் ஓகே அவங்க வந்து ஆளுங்கட்சியாக இல்லை பத்து வருஷம் ஜெயலலிதா அவங்க தான் இன்றைக்கி அந்த தமிழ்நாட்டில் தன்னிவாக சிஎம்மாக இருக்காங்க தலைவா டைம் டு த லீடு அப்படின்னு ஒரு டேக்லைன் போடுறாங்க அதுதான் சிக்கலே தலைவன் உருவாகிட்டான் அப்படின்ற ஒரு இதில் வந்து என்னென்னா வேற மாதிரி ஆகி போய்ச்சி படமே ரிலீஸ் ஆகாது போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க எங்களால் தேட்டருக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாது போனீசில் தரப்புலேருந்து வருது அப்புறம் வெறும் சீன் போய் போய் இதில் கொடநாட்டில் போய் அவங்கள்ட்ட பெர்மிஷன் வாங்கி அதெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணி தான் படம் ரிலீஸ் பண்ணாங்க அப்போ இருந்தே அவருக்குள்ள ஒரு அரசியல் பொறி விழுந்துருச்சு அரசியலுக்கு இவ்வளோ போர் இருக்கா நம்ம ஒரு படம் பண்ணுறோம் அதில் ஏதோ ஒரு டிராக்லைன் வச்சுட்டோம்

இந்த தலைவா படத்தில் வந்த பிரச்சனையும் வந்து அவருக்கு ஒரு ஒரு மைண்டில் விழுந்துருச்சு இந்த அந்த பொலிட்டிக்கல் பவரை நம்ம வந்து கையில் எடுக்கணும் அப்படின்னு ஆரம்பித்தது தான் அது அப்படியே மனசுக்குள்ளேயே இருக்குது ஒவ்வொரு படத்துலையும் அங்கங்கே தேவைப்படுறப்ப அங்கங்கே போட்டுருக்கார் அதுக்கப்புறம் மாஸ்டர் படம் மாஸ்டர் படம் நான் பண்ணுறேன் பண்ண பண்ண படம் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப ஒட்டு மொத்தமாக வந்து பிரச்சனை அந்த படத்தினுடைய தயாரிப்பாளருடைய எல்லா இடத்துலையும் ரைடு இவர் நினைவில் ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கிறப்போ அங்கேயும் போய் பிரச்சனை ஐயா மேன் லேயர் நின்று செல்ஃபி எடுத்து போட்டப்ப இவரை வந்து ஜோசப் விஜயன் சொன்ன பிறகு பொலிட்டிக்கல் ரீதியாக அவரை வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்க அவரோட ரிலீஜியன் சொல்லி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்பதான் தான் முடிவு பண்ணால் நம்ம அரசியல் வந்தே ஆகணும் நம்ம அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு எடுத்து தான் முன்னாடியே கத்திலலாம் அவர் பேச ஆரம்பிச்சார் அரசியல் ஆமா அப்ப வந்து இது நம்ம சமூகம் சார்ந்த பிரச்சனைகள் மண் சார்ந்த பிரச்சனைகள் ஓரளவுக்கு அந்த மாதிரியான எந்த அரசியலையும் தாக்காம பொதுவான விஷயங்களை பேசிட்டு இருந்தார் மெர்சல் மெர்சல் இந்த மாதிரியான விஷயங்கள் சமூக ச கருத்துக்களை பேசிகிட்டு இருந்தார் இப்போ வந்து என்னென்னா நேரடியாக அரசியலுக்கு வரணும் அந்த தலைவாழ ஆரம்பிச்சது வந்து ஒரு ஒரு பொறி மாஸ்டரில் அப்படியே கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிச்சிச்சு இப்போ அது வந்து மாஸ்டருக்கு பிறகு டோட்டலாகவே வந்து முடிவு பண்ணிட்டார் நம்ம முழுக்க முழுக்க அரசியல் வரணும் அப்படிங்கிறத தீர்மானித்து அப்படியே கொஞ்சமாக போயிட்டுருக்காரு இப்போ லியோ படம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இப்ப இந்த கோட் படம் ரிலீஸ் ஆக போகுது சார் இன்னும் ஒரு படம் தான் விஜயோடது வரப்போகுது மாதிரி சொல்றாங்க இன்னொரு பக்கம் வந்து லோகேஷ் வந்து நான் லியோ டூ கதையை ரெடி பண்ணிட்டேன் விஜய் சார் ஓகே சொன்னா நம்ம இந்த படத்தை எடுத்துடலாம் அப்படி மாதிரியான விஷயங்களும் வெளில வந்துட்டு இருக்கு தமிழக வெற்றிக் கழகம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா விஜய் வந்து அந்த அளவுக்கு எந்த ஒரு பிரெஸ் மீட்டோ இல்ல பிரஸ் மீட் அவர் கொடுக்க மாட்டாரு ஆடியோ இந்த மாதிரி விஷயங்களை அவர் பேசுறது ரொம்ப கம்மி ஆயிடுச்சு அப்படின்னு ஆடியோ லான்ச் கேன்சல் பண்ணிட்டாங்க சக்சஸ் மீட் மட்டும் தான் இருந்தது ஒவ்வொரு ஆடியோ லான்ச்லயும் விஜய் என்ன சொல்வாரு அப்படின்னு பார்க்க கேட்க மக்கள் ஆர்வமா இருக்காங்க குறிப்பா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி கப்பு நமக்கு தான் அப்படின்னு அந்த சொன்னது வந்து அப்படியே ரொம்ப பெருசா சோசியல் மீடியால அப்படியே வைரலா போக ஆரம்பிச்சு சார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுன்னு அவர் மென்ஷன் பண்ணது தேர்தல தான்றது ஆப்வியஸா தெரியும் ஆனா அந்த அளவுக்கு அந்த உழைப்பு இருக்குமானேன்னா இன்னும் ஒன்றரை வருஷம் தான் இருக்கு தேர்தலுக்கு சோ அதுக்குள்ள அவர் வந்து மறுபடியும் இந்த பணிகள் எல்லாம் செஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அந்த தாக்கம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அவருக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு அதை நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது ஒரு இளைஞர்கள் கூட்டம் இருக்கு அவங்க வந்து அரசியல் ரீதியாக தான் இப்ப சந்தேகம் ஆனால் அரசியல் களம்ங்கிறது வேற அங்கே இறங்கி வேலை இங்க இருக்கக்கூடிய ஸ்க்ரீனில் பார்த்துட்டு கை தட்டிட்டு ஒரே பாட்டில் சிஎம் ஆயிடலாம் அப்படின்னு நினைச்சு அந்த வர்றாங்க இல்லையா அந்த நண்பா நண்பிகள்லாம் வந்து களத்தில் இறங்கி போய் அவங்களால வேலை செய்ய முடியுமாங்கிறது தெரியல ஏன்னா அரசியல் களம்ங்கிறது வந்து இங்கே ஒரு பக்கம் அதிமுகனு ஒரு ஐம்பது வருஷமா இருக்கிற கட்சி திமுகனு ஒரு ஐம்பது வருஷமா இருக்கிற கட்சி அதெல்லாம் இப்போ பிஜேபி மா ஒரு தேசிய அளவில் உள்ள கட்சி இவங்கெல்லாம் கிரௌண்டில் இறங்கி வேலை இருக்காங்க இவங்க யாருக்குமே இந்த கிரவுண்ட் ஒர்க் தெரியாது இவங்க மக்களை போய் எப்படி சந்திக்கிறது அந்த சின்னத்தை எப்படி கொண்டு போய் சேர்க்கறது அப்படின்னு இப்போ சமீப காலமாக சின்ன சின்ன நிகழ்ச்சிகளே பெரிய ட்ரோல் ஆயிருது ஒரு சாப்பாடு போடுறதுலேயே அது பெரியதாகிடுது ஒரு நிகழ்ச்சி சின்ன நிகழ்ச்சியில் போனாலுமே அவங்களால கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ண முடியல இது வந்து ச தலர் பல சிலருக்கு தப்பாக தெரிஞ்சாலும் கூட இதுதான் உண்மை ஒரு சின்ன சின்ன நிகழ்ச்சிகளை கூட அவங்களால நீங்கள் க கனெக்ட் பண்ண முடியலன்னா ஒரு பெரிய தேர்தல் மாதிரி இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில நீங்க எப்படி நிகழ்ச்சி நடத்துவீங்க எப்படி கொண்டு போய் சேர்ப்பீங்க கூட்டம் எப்படி நடத்துவீங்க இப்போ உங்களுக்கு அந்த போதிய அனுபவம் இல்லையில அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவங்க நினைச்ச இலக்கு முடியுமாங்கிறது ஒரு சந்தேகம் இருக்கு அதற்கு தான் இப்போ என்ன செய்யறாங்க அப்படின்னா சீமான் மாதிரிய நாம் தமிழர் மாதிரியான கட்சிகளை உள்ள எழுத்துக்கணும் கொஞ்சம் அனுபவம் வாய்ந்த கடத்தில இருக்கக்கூடிய ஆட்களை கூட வச்சுக்கணும்னு விஜய் நினைக்கிறார் ஏன்னா இந்த பசங்களை வச்சுக்கிட்டு நம்ம போய் பெருசா அனுபவம் இல்லாத ஆட்களை வச்சு நம்ம பெருசா சக்ஸஸ் பண்ண முடியாது அப்போ அரசியல் அனுபவம் உள்ள ஆட்கள் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆட்கள் ஆல்ரெடி களத்துல இருக்கிறவங்கள நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு அது என்ன மாதிரியான முடிவெடுக்க போறாரு அப்படிங்கறத பொறுத்துதான் பா ஹீரோ விஜய் ஒரு கட்சியின் தலைவர் விஜய் வித்தியாசம் எப்படி சார் நினைக்கிறீங்க ஹீரோ விஜய் ஆல்ரெடி சக்ஸஸ் பண்ணிட்டாரு அரசியல் கட்சி தலைவர் விஜய் என்ன பண்ண போறாருன்றத பண்ணி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வந்து தான் என்னோட இலக்கு அதுக்கு முன்னாடி நடந்த நாடாளுமன்ற தேர்தலா இருக்கட்டும் இப்போ நடக்க போற இடைத்தேர்தலா இருக்கட்டும் எந்த கட்சிக்குமே ஆதரவு இல்லை அப்படின்னு விஜய் சொல்லிட்டாரு ஆனா ஆதரவு இல்லைன்னு தெரிவிச்சதுதான் இப்ப பெருசா பேசப்படுது ஏன்னா ஒரு கட்சி ஆரம்பிக்க போறேன்னு சொல்றாரு எந்த கட்சிக்குமே அவர் ஆதரவு தெரிவிக்கலன்னா எப்படி அப்ப மக்களை என்னதான் அவர் சந்திச்சு மக்களை வந்து குறைகளை தீர்ப்பாரு அப்படின்னு நினைக்கிறாங்க ஒரு கொள்கை இல்ல ஒரு கோட்பாடு இல்ல ஒரு கொடி இல்ல எதுவுமே இல்ல தமிழக வெற்றி கழகம்னு பேர் மட்டும் வச்சு லெட்டர் பேட்ல மட்டும் போட்டா போதுமா அப்போ ஒரு தலைவர் ஆயிடுவாரா அப்படின்னு கேக்குறாங்க சார் உண்மைதான் கேட்கறதுல உண்மைதான் இப்ப நீங்க ரெண்டு வருஷத்துக்கு கழிச்சு எலெக்ஷன்ல நிக்க போறதுக்கு இப்ப கட்சி ஆரம்பிக்கணும் அந்த கட்சியில பாத்தீங்கன்னா யார் யாருக்காரனே தெரியல அவர் லெட்டர் பேட் மட்டும் வருது அவர் போட்டோ இருக்கு தமிழை தமிழர்கள தலைவர் விஜயன் மட்டும் போட்டுருக்காங்க அப்பப்போ வாழ்த்து எல்லா பண்டிகைக்கும் வாழ்த்து மட்டும் அனுப்பிச்சுட்டே இருக்காங்க நாட்டுல எவ்வளவோ பிரச்சினைகள் நடந்துட்டு இருக்கு எந்த பிரச்சினையும் கள்ளக்குறிச்சி கள்ளசாராயிரம் இப்பதான் முதல் முறையா வாழ்த்து தாண்டி கண்டனம் முதல் முறையா வந்திருக்கு இது மாதிரி எல்லா விஷயத்தையும் கொடுக்கணும்ல இன்னைக்கு மதிய தேசிய அளவில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் மணிப்புருஷமா இருக்கட்டும் விவசாயிகள் போராட்டமா இருக்கட்டும் குத்துச்சண்டை வீரர்களுடைய போராட்டமா இருக்கட்டும் இதெல்லாம் நீங்க குரல் கொடுக்கணும்ல இல்லை சார் மறைமுகமாக அவரோட ஒவ்வொரு ஆடியோ லான்ச்சில் ஏதாவது ஒரு அரசியல் பேசிடுறாருல மறைமுகமாக நடிகராக இருக்கப்போ பேசலாம் அரசியல் பண்ற மறைமுகமா அரசியல் பண்ண முடியாது இல்ல அரசியல் கட்சி தொடங்கினதுக்கு அப்புறமா இன்னும் ஒரு எந்த ஆடியோ லான்ச்சும் எதுவுமே நடக்கலையே ஆடியோ லான்ச்சில்தான் பேசுதுமா நிறைய தலை மாநாடு நடத்துல மாநாடு நடத்தினா ஒரு கொடி அதெல்லாம் ஒரு அறிமுகப்படுத்துவாரு மாநாடுல பேசுறதுக்கும் ஒரு ஆடியோ லான்ச்சல பேசுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு ஓப்பனப்பா நம்ம ஒரு விஷயத்தை ஆடியோ லான்ஸ்ல பேச முடியாது ஏன்னா நம்ம ஒரு படம் போறோம் அப்படி இருக்கும்போது அங்க ஒரு குறிப்பிட்ட அரசியல் அவர் இருக்காரு பேசிட்டு ஆடியோ இருக்காரு அவர் வரைக்கும் ஓகே அரசியல் கட்சி தலைவராயிட்ட ஆன பிறகு சமூக சம்பந்த பிரச்சனைகளை பேசித்தான் ஆனும் இன்னைக்கு கள்ளக்குறிச்சி விஷயத்த ரைட் ஓகே அதே மாதிரி மத்த விஷயங்களையும் பேசணும்ல இனி பேசுவாரு நினைக்கிறேன் பேச ஆரம்பிச்சிருக்கார் பேசுவார்னு நினைக்கிறேன் அது எப்படி அவர் ஃபேஸ் பண்ண போகிறாருன்றதும் தெரியல அதையும் நம்ம பொறுத்து தான் பாப் அண்ட் ஏன்னா எம்ஜிஆர் சாரும் வந்து முதல் முதல்ல திமுக ஆனால் அவர் நாடகங்களில் நடிச்சிருந்தாரு ஆர் ராதா சாரோட இருந்தார் கலைஞரோட இருந்தார் ஸோ அந்த அரசியல் பிம்பங்கள் கூட அவர் இருந்தார் எம்ஜிஆர் ஸோ அதை தொட தாண்டி திமுக வந்து அதிமுக வந்து சிஎம் ஆனார் ஆனால் விஜய்க்கு எந்த விதமான ஒரு அரசியல் அனுபவம் நீங்க சொன்னீங்க இல்லை அவங்க தந்தையோட பேச்சை மட்டுமே கேட்கக்கூடிய ஒரு ஆளா இருந்தப்போ விஜய் வந்து பாத்தீங்கன்னா இப்ப தொடர்ந்து அரசியல்ல ஈடுபட போறாரு அப்படின்ற பேச்சு வரும்போது அவரை யாரு குருவா ஏத்துப்பார்னு நினைக்கிறேன் அவவே ஏற்கனவே சொல்றாரு காமராஜர் பெரியார் அண்ணாங்கற மாதிரி ஒரு லிஸ்ட் சொல்றாரு அவங்கள நான் படிச்சிட்டு இருக்கேன் அவங்க தான் என்னுடைய நீங்களும் படிங்கன்னு மாண்பவர்களை சொல்றாரு அப்ப என்னன்னா அவர் அந்த மாதிரியான அரசியல தான் கையில எடுக்கப் போறாரு தமிழ்நாட்டில் தமிழ் இந்த ஒரு திராவிட அரசியல் தான் அவர் வந்து கையில எடுக்கப் போறாரு திராவிட அரசியலா இருக்கும்போது சீமான் ஒத்துக்குமா அதான் அதா அங்க சிக்கல் இருக்கு அதான் அங்க சிக்கல் இருக்கு இவரே இவர் சொல்ற தலைவர்களே சீமான ஏத்துக்கிட்டுவாரா பெரியாரே கொஞ்சம் அவங்களோட முரண்பாடு இருக்கு காமராஜர் ஏத்துக்கிட்டு அண்ணாவை ஏத்துக்கிட்டு வாரா இவர் ஏறக்குறைய அந்த திராவிட அரசியல தான் டச் பண்ண போறாரு அப்படிங்கிற ஆரம்பத்திலேயே ஒரு சில குழப்பங்கள் இருக்கு அடுத்தடுத்து என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல இப்போ கமலாசன் மக்கள் நீதி மையம் கட்சி ஆரம்பிச்சாருன்னா கட்சி ஆரம்பிக்கிறப்ப ஒரு ரிட்டையர்டு ஒரு ஐபிஎஸ் ஆபிசர்ஸ் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் நிறைய என்ஜிஓஸ் இந்த மாதிரி ஆற்றல் எல்லாம் கட்சியில் சேர்த்துக்கிட்டார் சேர்த்து ஒரு ஒரு ஃபார்ம் பண்ணாரு பண்ணார் ஆனால் அது பெருசாக வந்து அவரால் போக முடியல ஆனால் அவர் போட்டு அந்த விதை வந்து கரெக்டான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்ட்ரெச்சர் தான் ஆனால் விஜய் அந்த மாதிரி பண்ணவே இல்லையே இது வரைக்கும் ஒரு 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 சீனியர் ஜேர்னலிஸ்ட் ஒரு ஒரு ஐஏஎஸ் ஆஃபிசர்ஸ் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஒரு கிரவுண்டில் ஒர்க் பண்ணக்கூடிய என்ஜிஓஸு இவங்களெல்லாம் கூப்பிட்டு அழைச்சி பேசி என்ன பண்ண போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அடிப்படை இருக்கணும் இல்லையா எதுவுமே இல்லையே ஒன்றும் எதுவுமே பேச மாட்டேங்கிறார் நான் ரெண்டாயிரத்தி இருபது நாலு டேரக்டாக அரசியலுக்கு வரேன் டேரெக்டாக அரசியலுக்கு வர்றேன்னா அந்த அடிப்படை கட்டமைப்பு போடணும்ல இப்போ எம்ஜிஆர் சொல்கிறாங்க எம்ஜிஆர் சொல்கிறாங்க எம்ஜிஆர் மன்றங்கள் வந்து திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு எம்ஜிஆர் மன்றங்கள் தான் மிகப்பெரிய உதவி சொன்னிச்சு அன்னைக்கு அண்ணா வந்து சிஎம்ஆர் ஆர் அறுபத்தொம்போது அப்படின்னா அதுக்கு எம்ஜிஆர் மன்றங்கள் வேலை பார்த்துச்சு எம்ஜிஆர் பிரச்சனை பண்ணார் திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு அந்த அனுபவம் இருந்துச்சு இப்போ நேரம் ஒரே நாளில் எம்ஜிஆர் வந்து சிஎம் ஆயிடல அறுபத்தொம்பதில் வேலை பார்த்துருக்காங்க எழுவத்தி ஏழில் தான் அவர் கட்சி ஆரம்பிக்கிறார் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு வருஷம் அந்த டிராவல் பண்ணியிருக்காங்க அரசியலில் திமுக அவர் இருந்தார் திமுகவில் இருந்தவர் தான் எம்ஜிஆர் அதாவது திராவிட சித்தாந்தத்தில் ஈர்க்கப்பட்டு பெரியாருடைய சித்தாந்தத்தில் ஈர்க்கப்பட்டு பெரியார் கூட போயிருக்கிறாரு அதுக்கப்புறம் பெரியார்லேருந்து அண்ணா போனப்பறம் அண்ணாவோட ஜாயின் பண்ணுறாரு அண்ணா ஜாயின் பண்ண கலைஞர் அண்ணா எல்லாம் சேர்ந்து தான் திராவிட முன்னேற்ற காலத்தை ஆரம்பிக்கிறாங்க அதில் எம்ஜிஆர் கூட பயணப்படுறாரு திமுகவுக்காக ஓட்டு கேட்குறாரு உதய சூரியனை பார்க்கிறேன்னு பாட்டு பாடுறாரு ஆட்சி மாடுறது அண்ணா முதலமைச்சர் ஆறாரு அது அண்ணா ஒரு துரதர்ஷ்டவாசம் அண்ணா இறந்து போகிறார் அதற்கு பிறகு கலைஞர் சிஎம் மாறாரு கலைஞருக்கு மேலும் கருத்து வேறுபாடு ஏற்படுது இதெல்லாம் அறுபத்தொம்போதுலேருந்து அறுபத்தி எட்டுலேருந்து அவர் ஃபாலோ பண்ணிட்டுருக்காரு அறுபத்தி இருந்து எழுபத்தேழு வரைக்கும் பத்து வருஷம் எம்ஜிஆர் மன்றங்கள் வந்து அரசியல் படுத்தினார் எம்ஜிஆர் பிரச்சாரம் பண்ணியிருக்கிறாங்க ஓட்டுக்கெட்டு போயிருக்கிறாங்க தேர்தலை சந்திச்சிருக்கிறாங்க இந்த பத்து வருஷம் அப்புறம் பத்து வருஷத்தில் எழுபத்தி ஏழில் அங்கேருந்து கட்சியிலிருந்து வெளியேறின பிறகு தான் அவர் கட்சிய ஆரம்பிக்கார் இரட்டை இன்னொரு அதிமுக ஒரு கட்சி ஆரம்பிக்கார் இரட்டையில் சின்னத்தை வாங்குறாரு திண்டுக்கல் இடைத்தேர்தலில் நிற்கிறாரு ஜெயிக்கிறாரு இப்போ இந்த மன்றத்தை வந்து பத்து வருஷம் அரசியல் படித்திருக்கிறாருல இவங்க விஜய்க்கி மன்றத்துடைய ஆட்களுக்கு அரசியல் என்ன புரிதல் இருக்கும் அதனால் எம்ஜிஆர் எம்ஜிஆர்னு எல்லாரும் சொல்கிறாங்கன்னா எம்ஜிஆர் ஒரே நாளில் ஒரு ஃபைன் மார்னிங்கில் வரல பத்து வருடம் உழைப்பது பத்து வருடம் திமுகவும் உழைச்சவர் தான் எம்ஜிஆர் அப்படிங்கும்போது அது ஒரு பெரிய ட்ராவல் விஜயகாந்த் அப்படின்னா விஜயகாந்தெல்லாம் சொல்லுவாங்க விஜயகாந்த் ஒரே நாளில் வந்து சிஎம் ஆள் ரெண்டாயிரத்தி ஏழுல அவர் தனியா போட்டி போடுறாரு பத்து பர்சன்ட் ஓட்டு வாங்கினாருன்னா அவர் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷம் மன்றத்தை வந்து மக்கள் பணி செஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கும் போது இந்த இது பேக்ரவுண்டுமே இல்லையே இந்த விஜய் மன்றத்துக்கு எந்த விதமான இந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன உதவிகள் பண்றதுல வந்து அது பெரிய அரசியல் கிடையாது எனக்கா அவர் நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் பண்றோம் மோர் ஊற்றுறோம் டீ ஊற்றுறோம் காஃபி ஊற்றுறோம் பால் கொடுக்குறோம் அந்த மாதிரி எனக்கு நாலு பேருக்கு அரிசி மூட்டை கொடுக்கணும் அரசியல் கிடையாது களத்தில் இறங்கி போராடணும் சமூக பிரச்சனைகளுக்கு பேசணும் குரல் கொடுக்கணும் பிரச்சனை வந்தா பார்க்கணும் இதெல்லாம் இதுதான் அரசியல் தேர்தல் காலத்துக்கு போகணும் மக்களை சந்திக்கணும் வீடு இறங்கணும் இதெல்லாம் இதெல்லாம் ஒரு ஒரு பெரிய இது விஜயகாந்த் அதெல்லாம் ட்ரெயின் பண்ணி வச்சுருந்தார் எம்ஜிஆர் ட்ரெயின் பண்ணி வச்சிருந்தார் இவங்களுக்கு அந்த முன்னணுவும் இல்லையே இப்போ விஜய் வீடு வீடா போவாரா அந்த ஓட்டு கேட்கணும் அந்த பிரச்சாரம் பண்ணணும் விஜய் இல்ல அடுத்த கட்டத்திற்கு தலைவர்கள் அடுத்த கட்ட தலைவர்கள் யாருன்னு தெரியல முதல்ல அங்க கட்சியில் அடுத்த கட்ட தலைவர்கள் யார் யார் பேசக்கூடிய ஆள் யார் செய்தி தொடர்பாளர் முசியானந்தனும் விஜயை தவிர வேறு யாருமே கட்சியில் இருக்க ஆட்கள் தெரியாது ஓகே போது இது ஒரு ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்குது விஜயனுடைய அரசியல் இது ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்குது அதை எப்படி எடுத்துகிட்டு போக போகிறார் அப்படிங்கிறத போ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இப்போ நடிகை வந்தப்போ விஜயோட ஆரம்ப கால படங்கள் எப்படி அந்த அளவுக்கு ஓடாமல் அப்புறமா ஒரு மாஸ் ஹீரோவாக டிரான்ஸ்ஃபர்மேஷன் விஜய்க்கு இருந்ததோ அந்த மாதிரி இப்போ அரசியலில் ஒரு சில குளறுபடிகள் இருந்தாலும் அதெல்லாம் தவிர்த்து ஒரு தவிர்க்க முடியாத தலைவரா வருவாரான்றத நம்ம சார் பார்க்கணும் இப்போ இந்த பிறந்த வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஐம்பதாவது வயது பிறந்த நாள் சோ இந்த ஐம்பது வருஷத்துல வந்து கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி இயர்ஸ் வந்து வந்து அவர் இண்டஸ்ட்ரிக்காக மட்டுமே ஸ்பெண்ட் பண்ணிக்க சொன்னீங்க வருஷம் ரஜினியோட உழைப்ப முப்பது வருஷத்துல விஜய் வந்து அந்த அளவுக்கு ரீச் பண்ணிட்டாரு அப்படின்னு இந்த முப்பது வருஷ உழைப்புக்கு பின்னாடி எவ்வளவோ விஷயங்கள் அவர் வந்து சந்திச்சிருக்கலாம் போயிருக்கலாம் வந்திருக்கலாம் முக்கியமான விஷயம் தான் நீங்க என்ன சார் சொல்வீங்க விஜயோட விஜய் பத்தினா எந்த கிசகிசுமே சினிமாவில்

அது ஒரு பெரிய விஷயம் டெடிக்கேஷனு ரெண்டாவது வந்து எது விதமான கிசு கிசிலி பிரச்சனைகளையும் மாட்டிக்கிறான்னு இது எல்லாமே அவங்க அப்பா உருவாக்கணும் அந்த ஸ்ட்ரெக்சர் தான் உருவாக்கணும் அந்த ஒரு பிம்பம் தான் கரெக்டாக இந்த ஐம்பது வருட காலம் வந்து விஜய்க்கு வந்து எப்படி இருந்துக்குதோ சார் இதுக்கப்புறம் வரப்போற டைம் வந்து விஜய்க்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஸ்ட்ரகிள் டைமாக தான் இருக்கும் ஏன்னா அரசியலில் வந்துட்டாரு இதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணணும் பேசணும் போன வரணும் இதுக்கப்புறம் எப்படி இருக்க போறார் விஜய்னா அவருடைய கடைசி படம் இப்போது கோட்டுக்கு அப்புறம் ரசிகர்கள் ஆல்ரெடி ஃபீல் பண்றாங்க ஐயோ இதுக்கப்புறம் விஜய் படங்களை பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு பட் வேற ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன்ல விஜயை பார்க்கலாம்ன்ற போது ஓகே இதுவும் நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ரசிகர்களும் இருக்காங்க இன்னைக்கு விஜயோட பர்த்டே ஸ்பெஷல் இன்டர்வியூல கலந்துட்டு நிறைய விஷயங்கள் விஜய பத்தி பேசுனீங்க நன்றி